ஹாய், எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ். ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு முக்கியமான தகவல் இது. வந்து தலைமை ஆசிரியர்களுக்கு, குறிப்பாக சொல்லணுன்னா மேல்நிலை மற்றும் உயர்நிலையில் ஒர்க் பண்ணக்கூடிய தலைமை ஆசிரியர்களுக்கு ஒரு ஹாப்பியான ஒரு நியூஸாக இருக்கும். அதாவது, அரசு தொடக்க நடுநிலை பள்ளிகளுக்கான மின் கட்டணத்தை 2 மாதத்துக்கு ஒரு முறை சம்மந்தப்பட்ட வட்டார கல்வி அலுவலர்களே, அதாவது பிஇஓக்கள், அவங்க தான் வந்து செலுத்துகிறாங்க. ஆனால் உயர்நிலை மேல்நிலை பள்ளிகளுக்கான கட்டணத்தை அந்தந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர்கள் பே பண்ணிட்டு வராங்க. அவங்க செலுத்திய அந்த தொகையை ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் மாதத்தில் தலைமை ஆசிரியருக்கு அரசு திரும்ப வழங்கும். அதில் முழு தொகையும் கிடைக்காததால் தலைமை ஆசிரியர்கள் ரொம்பவே வந்து ஒரு அதிருப்தியில் இருந்தாங்க. இதனால் தமிழ்நாடு உயர்நிலை மேல்நிலை பள்ளி தலைமை ஆசிரியர்கள் சங்கம் உட்பட பல்வேறு ஆசிரியர் சங்கங்கள் மின் கட்டணத்தை வாரியத்துக்கு அரசே நேரடியாக வந்து செலுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருந்தாங்க. இந்த நிலையில் அரசு பள்ளிகளில் இபி, சர்வீஸ் நம்பர், யார் பெயரில் இணைப்புகள் இருக்குது, இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டு செலுத்தப்படாத அந்த நிலுவைத் தொகை எவ்வளவு, இந்த விவரங்களை எல்லாத்தையும் கணக்கெடுக்கக்கூடிய பணிகள் வந்து இப்போ நடந்துகிட்ருக்கு. இதை பற்றி தலைமை ஆசிரியர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தலைமை ஆசிரியர் சொந்த பணத்திலிருந்தே தற்போது இந்த கட்டணம் செலுத்தப்படுது. அந்த வகையில் ஆண்டுக்கு 50,000 ரூபாய் செலுத்தினா 10,000த்திலேருந்து 20,000 ரூபாய் வரை தான் அரசிடமிருந்து திரும்ப கிடைக்குது. மீதி தொகையை வந்து பிடிஏ நிதி உள்ளிட்ட செலவினங்களில் அட்ஜஸ்ட் செஞ்சுக்க சொல்லி வாய்மொழி உத்தரவிடுறாங்க. மின் கட்டணத்தை தலைமை ஆசிரியர் திரும்ப பெறுவது பெரும் சவாலாகவே இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த நிலையில் தான் இப்போது கல்வித்துறை வந்து IFHRMS சாஃப்ட்வேரில் பள்ளி இபி சர்வீஸ் நம்பர்ஸு இணைக்கக்கூடிய பணிகள் நடக்குது. சாஃப்ட்வேர் மூலமாக ஆசிரியர்களுக்கு சம்பளம் வழங்குறது போல் மின் வாரியத்திற்கும் மின் கட்டணத்தை அரசே நேரடியாக செலுத்துறதுக்கான திட்டமிட்டு இருக்குது. இதன் மூலமாக தலைமை ஆசிரியர்களுக்கு ரொம்ப நிம்மதியாக தான் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு இந்த சிரமம்லாம் வந்து கிடையாது. இதை விரைவிலேயே நடைமுறைப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நன்றி.